வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சொறு பச்சை மிளகாந்தங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, புரட்டாசி மாதம் சொன்னாலே பெரும்பாலானோர் வந்து நான்வெஜ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம நான்வெஜ் டேஸ்ட்டில் வந்து ஒரு பிளெயின் குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் பழைய சொறு பச்சை மிளகாவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனல் பழைய சொறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த குஸ்கா பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 துண்டு பட்டம், அன்னாச்சிப்பூ இதழ்களில் 4 இதழ்கள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 7-8 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா. இப்போ இதையெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்தாச்சு, இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு 2 கப்பு போல் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துருக்கோம். இப்போ நம்ம எடுத்த அரிசியை வந்து 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நாம் இந்த அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை வந்து 2-3 வாட்டி நல்லா அலசி கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து இந்த அரிசி வந்து மூழ்கிற அளவுக்கு இதில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த அரிசியை வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நாம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஊறட்டும். அடுத்ததான் நம்ம குஸ்கா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் வந்து 4 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு 1 துண்டு பட்டம், 5 ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாச்சிப்பூ சேர்த்துக்கலாம். இது கூட 4-5 கிராம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலை. இதெல்லாம் சேர்த்த பிறகு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட காரத்துக்கு வந்து 6 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த குஸ்காக்கு வந்து நம்ம காரத்துக்காக இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். காரத்துக்காக தனி மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றப்பில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை நான் நீல வாக்கில் கீறி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதங்கின பிறகு இது கூட 2 டேபிள்ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்ததான் நம்ம இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இப்போ இந்த புதினா கொத்தமல்லியை வந்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இந்த புதினா கொத்தமல்லியும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததான் நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ மசாலா சேர்த்துட்டு இப்போ நம்ம சேர்த்த இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தக்காளியை வந்து நல்லா வதங்கிருச்சு. இது போல் எல்லாமே வந்து நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து நாம் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். 2 கப்பு போல் நல்ல கெட்டியான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 2 கப்பு எடுத்திருக்கோம். 2 கப்பு அரிசிக்கு வந்து பாலும் தண்ணியும் சேர்த்து மொத்தம் 4 கப்பு போல் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த குஸ்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது போல் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி சேர்க்கும் போதில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்க்கணும். இப்போ அரிசியெல்லாம் சேர்த்த பிறகு இப்போ இது எல்லாத்தையும் வந்து 1 வாட்டி கலந்து விட்டுடலாம். அரிசி உடஞ்சிடாமல் கொஞ்சம் பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு எதை குறைவாக இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 எலுமிச்சம்பழம் சாறு வந்து சேர்த்துக்கிறேன். எலுமிச்சம்பழம் வந்து நம்மளோட விருப்பம்தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துட்டு இதை திரும்பவும் 1 வாட்டி வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். இன்றைக்கி நம்ம செய்கிற இந்த குஸ்காவை நம்ம
குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுலாம் செய்ய போகிறதில்ல. நாம் இப்படியே வந்து தம் போட்டு தான் செய்ய போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பை வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு இதை வந்து ஒரு 15-20 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும் போதில் நம்ம சேர்த்து அந்த தண்ணியும் ரைஸும் ஒரே லெவலில் வந்து நிற்கிது. இப்போ பாருங்கள், தண்ணியும் ரைஸும் ஒரே லெவலில் இருக்குது பாருங்கள். இது போல் வந்த பிறகு ரைஸ் வந்து உடஞ்சிராமல் இது போல் சைட்லேருந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ ரைஸ் வந்து நம்மளுக்கு முழுமையாக வேகலாம், 3/4 பதத்துக்கு தான் வெந்திருக்கு. இனிமே தண்ணி வந்து கொஞ்சம் இருக்குது. இது போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நாம் இதை நம்ம தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு தோசை தவாவை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிடுங்க. தவா நல்லா சூடான பிறகு அந்த குக்கர் அது மேலே வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இந்த தட்டு மேலே நம்ம வெயிட் வைக்கிறதுக்காக தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தை வச்ச பிறகு அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு 15-20 நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து தம் போட்டு எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அரிசி வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா மேற்கொண்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம தம் போட்டு எடுத்தால் போதும். இப்போ குஸ்கா வந்து ரெடி ஆகிருக்கும், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா அருமையான உதிரி உதிரியான குஸ்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை இறக்குறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இது போல் குஸ்கா பிரியாணியெலாம் செய்யும் போதில் நீங்கள் ஆரம்பத்தில் நெய் சேர்க்குறத விட கடைசியாக நீங்கள் நெய் சேர்த்துட்டு இதை வந்து கலந்து விட்டு இறக்கும் போதில் இதோட சுவையும் மனமும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நெய் சேர்த்த பிறகு இதை ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும் போதில் அரிசி உடஞ்சிராமல் இது போல் பொறுமையாக நம்ம எடுத்து விட்டு கலந்து விடணும். இப்போ நல்லா அருமையான பிளெயின் குஸ்கா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க. கூடயே நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.